ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஹெசபல்லா தீவிரவாத குழுவின் தலைவர் நஸ்ரல்லா உடல் கரிந்து ஆவியாகும் அளவுக்கு இஸ்ரேலின் மிகப்பெரிய தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார். மிகப்பெரிய ஒரு போர் தொடங்கிவிட்டது. இஸ்ரேலுக்கும் மொத்த உலகத்தின் தீவிரவாத குழுக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையிலான போர் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஈரானின் சோகால்டு சுப்ரீம் லீடர் காமினேனி மொத்த இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர வேண்டும், மொத்த இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர வேண்டும், எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிடுறார். இது இஸ்ரேலுக்கு எதிராக பல நூறு ஆண்டுகளாக இவர்கள் செய்யக்கூடிய கேம்பெயின் பிரச்சாரம். நஸ்ரல்லாவும் ஹெசபல்லாவின் அனைத்து தீவிரவாத கமாண்டர்ஸுமே அழிக்கப்பட்டு விட்டார்கள். நான் எப்பவோ சொன்னது, ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் அழிக்கப்பட்ட நேரமே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த நஸ்ரல்லா எப்ப காலியாவார்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு. நீங்க நல்லா பாருங்க, இஸ்ரேல் நஸ்ரல்லாவுக்கும் ஹெசபல்லாவுக்கும் பல நூறு முறை வார்னிங் கொடுத்தது, எச்சரிக்கை கொடுத்தது. ஆனா இஸ்ரேலின் எச்சரிக்கைகளை மொத்தமாக இவர்கள் இக்னோர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் யாருடைய எச்சரிக்கையையும் இக்னோர் பண்ணலாம், ஆனால் இஸ்ரேல், ஐடிஎஃப், மொசாட் போன்ற அமைப்புகளின் வார்னிங் அல்லது அறிக்கைகளை எப்போதுமே இக்னோர் செய்யக்கூடாது. இது தெரியாத இந்த தீவிரவாத குழுக்கள் எப்படி ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நஸ்ரல்லா கொல்லப்பட்டிருக்கும் விதத்தை, அந்த வழிமுறைகளை நீங்க பார்க்கணும். அவர்களுடைய மொத்த ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங் எரிந்து அழிந்து புகையாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல். அந்த வீடியோக்களை பார்த்தா உங்களுக்கே புரியும், இது ஏதோ அணு ஆயுத தாக்குதலாக இருக்குமோ என்ற சந்தேகம் வரும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல். அந்த எழுந்து போகக்கூடிய புகை மூட்டத்தை நீங்க பார்க்கணும். இது மாதிரியான தாக்குதல் உலக அளவில் அதிகமாக நடந்தது கிடையாது. கடந்த ஒரு சில மாதங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு ஹெசபல்லா கமாண்டர், ஒவ்வொரு படையின் சோகால்டு தலைவர்களை ரகசியமாக காலி செய்து கொண்டே வந்தது இஸ்ரேல் படை. இன்று லெபனான் நாட்டில் ஒரு தலைநகரில் பல லட்ச தீவிரவாத வீரர்களை வைத்திருக்கும் ஒரு டெரர் ஆர்மியின் ஹெட் குவார்டர்ஸ் தாக்கப்பட்டு அழிக்கப்படுவது இஸ்ரேலால் மட்டுமே முடியும். நஸ்ரல்லா எந்த டனல் அல்லது பங்கரில் இருந்தாலும் அவரை தாக்க முடியாது என்றும் கொல்ல முடியாது என்றும் நினைத்து கொண்டு கண்டபேணியாக தாக்குதல்களை செய்து கொண்டு மக்களை இன்ஸ்டிகேட் செய்து, பிரெயின் வாஷ் செய்து, தேவையில்லாத போர் நடவடிக்கைகளை செய்து உலக அளவில் தீவிரவாதத்தை அதிகரித்து ஈரானால் உருவாக்கப்பட்ட இந்த ஹெசபல்லா தீவிரவாத அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கட்டி எழுப்பி இன்று மொத்த மிடில் ஈஸ்டையே மிரட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்துவிட்ட இந்த தீவிரவாத இராணுவம் இன்று பல லட்சம் இளைஞர்களை கல்வி இல்லாமல் மத அடிப்படையில் கட்டாயப்படுத்தி போர் என்ற வழிமுறையில் அடிமையாக்கிய நஸ்ரல்லா இன்று காலி. அவர் உடல் கிடைப்பதாக எனக்கு தெரியவில்லை, அவரது உடல் புகையாகிவிட்டது என்ற யூகம். அவர் நினைத்தது லெபனான் நாட்டின் தலைநகரில் ஹெஸ்பல்லாவின் ஹெட் குவார்டர்ஸில் டனல் அடியில் இருந்தால் அவரை எதுவும் செய்ய முடியாது என்ற மெத்தனத்தில் டெலிகான்பரன்ஸ், இன்டர்வியூஸ், உலக இஸ்லாமிய மக்களை வீடியோக்கள் வழியாக உசுப்பேத்துவது அப்படின்னு பல அட்டூழியங்களை செய்யலாம் என்று நினைத்த நஸ்ரல்லா மற்றும் ஹெசபல்லாவின் மொத்த தலைமையுமே இன்று காலி. புதைகுழியில் இருந்தால் தப்பிக்கலாம் என்ற மடமை, தலைக்கணம், இது இஸ்ரேலிடம் ஆகுமா சொல்லுங்க. ஈரானில் ஹானியே கொல்லப்பட்ட நேரத்தில் கூட வெளிவராத நஸ்ரல்லா தொடர்ந்து இஸ்ரேலை கடுப்பேற்றும் அளவில் ராக்கெட் தாக்குதல், பிரச்சாரங்கள் அப்படின்னு தொடர்ந்து மதவாத செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இவர் ஒரு கிளெரிக், இவர் ஒரு மத தலைவர் என்ற அடிப்படையில் மக்களுக்காக பாடுபட வேண்டியவர். ஆனா இவருடைய எல்லா பேச்சுக்களையும் பிரச்சாரங்களையும் அந்த டெல வீடியோக்களையும் எடுத்து பாருங்க, எல்லாமே வன்மம், மக்களை உசுப்பேத்தி, மக்களை இன்ஸ்டிகேட் செய்து, மக்களை மத அடிப்படையில் பிரெயின் வாஷ் செய்யற மாதிரியே ஒவ்வொரு பேச்சுக்களும். அப்படிப்பட்ட நஸ்ரல்லா இன்று காலி. இன்னும் அடுத்தடுத்த தலைவர்கள் புதைகுழிக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள், பெரிய பெரிய டனலுக்குள் மறைய ஆரம்பித்து விட்டார்கள். உலக அளவில் இருக்கக்கூடிய இவர் மாதிரியான தலைவர்கள் எல்லாருமே மறைவாக இருப்பதற்காக இடம் தேடி ஓடுகிறார்கள். இவர்களுக்கு, இந்த தீவிரவாத தலைவர்களுக்கு, இவர்களிடம் இருக்கும் ஆயுதங்கள், இவர்களிடம் இருக்கும் வீரர்கள், இவர்களிடம் இருக்கும் இன்டெலிஜென்ஸ் மீதான நம்பிக்கை ஒரு போலியான நம்பிக்கை. ஏன்னா அதை பற்றிய முழுமையான அறிவு இவர்களுக்கு கிடையாது. ஏன்னா யோசிப்பதற்கு தேவையான மூளை பலம் இவர்களிடம் கிடையாது. உடல் பலம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அறிவு பலம் கிடையாது. இன்னைக்கு நஸ்ரல்லா கொல்லப்பட்ட அடுத்த நிமிடமே ஏமனில் இருந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஃபயர் ஆயிருக்கு. இதனால என்ன பிரயோஜனம் நீங்க பாருங்க. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஃபயர் ஃப்ரம் ஏமன் ஒன்ஸ் அகைன் ட்ரிகர்ஸ் சைரன்ஸ் அக்ராஸ் சென்ட்ரல் இஸ்ரேல். இதுதான் நடக்கும்.
இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைரனுமே ட்ரிகர் ஆகும். உடனடியாக ஒவ்வொரு டிஃபென்ஸ் சிஸ்டமுமே ட்ரிகர் ஆகும். இவர்கள் ஏவக்கூடிய அது பேலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, ராக்கெட்டுகளாக இருந்தாலும் சரி, அதனால் ஒரு பயனுமே கிடையாது. ரஷ்யா இஸ் பிளாஸ்டிங் கில்லிங் ஆஃப் நஸ்ரல்லா டிமாண்ட்ஸ் இஸ்ரேல் ஸ்டாப் அட்டாக். ரஷ்யாவின் புட்டினும் ரஷ்யாவின் மொத்த அரசுமே நஸ்ரல்லா கொலை மிக கொடூரமான ஒரு விஷயம், உடனடியாக தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? ரஷ்யாவுக்கு இன்னும் வரக்கூடிய அடுத்த பயம், இஸ்ரேலின் கவனம் ஹமாஸிடமிருந்து ஹெசபல்லாவுக்கு போனது, லெபனனுக்கு போனது. இப்ப நஸ்ரல்லா காலியானதுமே இஸ்ரேலின் கவனம் ஈரானுக்கு போகும். அது ரஷ்யாவுக்கு நல்லதே கிடையாது. ஐடிஎஃப் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மிசைல்ஸ் ஃபயர்ட் ஃப்ரம் ஏமன் ட்ரிகர்ட் சென்ட்ரல் இஸ்ரேல் சைரன்ஸ். அவங்க ஏவிய, அவங்க அனுப்பிய ஏவுகணைகள் காரணமாக தான். ராக்கெட் வர்றது வேற, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஏமன்லேருந்து வருதுன்னா இப்போ நஸ்ரல்லா காலி. அதனால ஹெசபல்லா ஓரளவுக்கு காலி. ஏற்கனவே பலமுறை ஹெசபல்லா படை தலைவர்கள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை நஸ்ரல்லா மட்டுமல்ல, நஸ்ரல்லாவுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே காலி. அதனால ஒவ்வொருத்தனும் அவன் கமாண்ட், அவன் கட்டளைகளை போட முடியாது. ஒரு தலைமை இல்லாத, அதாவது தலைமை ஆடு இல்லாத ஒரு ஆட்டு கூட்டம் மாதிரி ஆயிடுது. ஆடுகளாவது கொஞ்சம் மூளையோட யோசிக்கும், ஆனா இவர்களால் அப்படி யோசிக்க முடியாது. நஸ்ரல்லா கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 90 ராக்கெட்ஸ் ஃபயர்ட் அட் இஸ்ரேல் ஃப்ரம் லெபனன் த்ரூ அவுட் த டே. அந்த நாள் முழுவதுமாக 90 அதிகமான ராக்கெட்ஸ் வேற வேற இடங்கள்ல லெபனானின் ஹெசபல்லாவால் ஏவப்பட்டது. ஹெசபல்லா இப்ப இன்னைக்கு என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கு தெரியுமா? நஸ்ரல்லா ஹேஸ் ஜாயின்ட் இஸ் ஃபெலோ மார்ட்டியர்ஸ். யார் மார்ட்டியர்? சரி, அவங்க அதை சொல்லட்டு விடுங்க. அதாவது புனித யாத்திரை போயிருக்கிறார். எங்க? சொர்க்கத்துக்கு. அவர் எந்த யாத்திரை போனா என்ன நமக்கு தேவை? அவர் காலியாகணும், காலியாகியாச்சு. ஐடிஎஃப் சேஸ் ஹெசபல்லா டெரர் சீஃப் நஸ்ரல்லா அதர் டாப் கமாண்டர்ஸ் கில்ட் இன் பீரூட் ஸ்ட்ரைக். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல செய்யக்கூடிய தாக்குதல் வந்து ஒரு ஆளை காலி பண்றதுக்காக மட்டும் கிடையாது. கண்டிப்பாக நீங்க அந்த தாக்குதல் எப்படி செய்யப்பட்டதுன்னு பாருங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பங்கர் கமாண்ட் சென்டர்ஸ், பெரிய பெரிய டனலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கமாண்ட் சென்டர்ஸ்ல ஏர்ஃபோர்ஸ் ஹெட், அவங்க இஸ்ரேலுடைய மொத்த ஐடிஎஃப் சீஃப் நத்தன்யாகு, கேலண்ட், இப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு ஆர்மி சீஃபும், ஒவ்வொரு மிலிட்டரி சீஃபும் ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த பீரூட் ஸ்ட்ரைக்கை வந்து மானிட்டர் பண்ண விதத்தை நீங்க பார்க்கணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் ஐடிஎஃப் செஞ்சதுலேயே ஒசாமா பின்லாடன் இறந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இரவோடு இரவாக போய் அதுவும் பாகிஸ்தானுக்குள்ளாடி கொண்டது. இது அப்படி இல்லை, 100,000 அதிகமான ஹெசபல்லா தீவிரவாத வீரர்களுக்கு மத்தியில் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ளாடியே போய், லெபனன் நாட்டின் தலைநகருக்குள்ளாடியே போய் நஸ்ரல்லா மாதிரியான ஒரு ஆளை கொலை செய்யறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பீரூட்ல வீடுகளுக்கு வெளியே படுத்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து திருப்பி 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 சொல்லுச்சு, இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக ஹெசபல்லா சைட்டை வந்து டார்கெட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணும், அதனால பொதுமக்கள் வேற இடங்களுக்கு நீங்க கண்டிப்பாக காலி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப நஸ்ரல்லாவை டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஐடிஎஃப் வந்து ஹெசபல்லாவுடைய ஒவ்வொரு இந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹவுசிங் எல்லாம் அழிச்சுக்கிட்டே வருது, அந்த பில்டிங் எல்லாம் அழிச்சுக்கிட்டே வருது. ஈரானுடைய காமினேனியை வந்து ஒரு செக்யூரான ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஈரான்ஸ் காமினேனி மூவ் டு செக்யூர் லொக்கேஷன் ஆஃப்டர் இஸ்ரேல் கில்ஸ் ஹாசன் நஸ்ரல்லா. நஸ்ரல்லாவையே காலி பண்ணியாச்சுன்னா இன்னும் இந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அப்பாஸ் ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா, ரொம்ப ஓவராக பேசுறாரு. இதே இந்த நஸ்ரல்லா ஓவரா பேசிட்டு இருந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன், இந்த நஸ்ரல்லா ஓவரா பேசுறான், இவன் எப்ப காலி ஆவான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு பேசியிருந்தேன். இப்ப சொல்றேன், காசாவும் சரி பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய இந்த அப்பாஸும் சரி ரொம்ப ஓவரா பேசுறாப்புல. இஸ்ரேல் இந்த அப்பாஸ டார்கெட் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஈரானுடைய காமினேனிய ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நஸ்ரல்லாவை காலி செஞ்ச காரணத்தினால, நீங்க பாருங்க, ஹெசபல்லா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குழுவை உருவாக்குனதே, இட் வாஸ் ஃபவுண்டட் பை ஈரான். ஈரான் தான் உருவாக்கிய தீவிரவாத குழு அது. அதனுடைய தலைவர் 30-35 வருடங்களாக ஒரு மத கிளரிக்காக இருக்க வேண்டியவர் ஒரு மொத்த தீவிரவாத ஆர்மியையே, ஒரு இராணுவத்தையே கட்டி எழுப்பி இன்னைக்கு உலக தீவிரவாத அமைப்புகளுக்கு தலைவர் மாதிரி இருந்த நஸ்ரல்லா கொல்லப்பட்டு விட்டார். அதனால ஒருவேளை ஈரான் தாக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்திற்காகவே, அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தா காமினேனிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சேஃபான லொகேஷனுக்கு மூவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, கேதரிங்ஸ் வந்து இஸ்ரேல் முழுவதுமாக மக்கள் எங்கேயுமே ஒன்று கூடக்கூடாது, கேதரிங்ஸ் இருக்கக்கூடாது. இஸ்ரேல் வந்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா
நஸ்ரேலை கொலை பண்ணதுக்காக கண்டிப்பாக மறு தாக்குதல்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே மக்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல்லையும் சரி லெபனன்லையும் சரி விமானங்கள் பறக்கக்கூடாது அப்படின்னு ஏர் ஸ்பேஸ் லிமிடேஷன் போட்டாச்சு. கில்லிங் ஆஃப் நஸ்ரல்லா ஷோஸ் தி ஐடிஎஃப் ரீஅசர்டிங் பிரைமசி கிராஜுவலி ரெஸ்டோரிங் பப்ளிக் ட்ரஸ்ட். ரொம்ப முக்கியமான விஷயம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த அரசும் சரி இந்த ஐடிஎஃப்பும் சரி நத்தனியாகவும் சரி இவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் கொஞ்சம் பயம் வந்துக்கிட்டே இருந்த நேரத்தில் கடந்த 2-3 வாரங்களாக லெபனனில் நடந்த எல்லா விஷயமுமே மக்களுக்கு திருப்பியும் இந்த அரசு மீதும் நத்தனியாகு மீதும் ஐடிஎஃப் மீதும் நிறைய நம்பிக்கை வர்ற மாதிரி அளவுக்கு எல்லாமே நடக்கு. இப்போ இந்த நஸ்ரல்லா கொல்லப்பட்டது இஸ்ரேல் மக்கள் முழுவதுமாக பழையது மாதிரியே நத்தனியாகுவையும் நத்தனியாகுவின் அரசையும் இந்த ஐடிஎஃப்பையும் ரொம்பவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அக்செப்டன்ஸ் ரேட் முடிந்த அளவுக்கு ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா மொத்த இஸ்ரேல் மக்களுக்குமே நஸ்ரல்லா வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி. நஸ்ரல்லாவுடைய எலிமினேஷன் வந்து இஸ் எ டிரெக்ட் ப்ளோ டு ஈரான். ஈரானுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது இனிமே இஸ்ரேலை எதிர்க்க முடியாத அளவுக்கு இது ஒரு பெரிய ப்ளோ. யாருக்கு? ஈரானுக்கு, மற்ற அரபு நாடுகளுக்கும். வித் ஸ்ட்ரைக் ஆன் நஸ்ரல்லா இஸ்ரேல் ஹோப்ஸ் டு அவாய்ட் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் லெபனன். இப்போ நஸ்ரல்லா காலி ஆகிட்ட காரணத்தினால இஸ்ரேல் திட்டமிட்டிருந்த அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா லெபனன் நாட்டுக்குள்ளாடி, அது செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஏற்கனவே பிரான்ஸும் சரி அமெரிக்காவும் சரி மற்ற ஐரோப்பிய நாடுகளும் வேண்டாம், கிரவுண்ட் ஆப்ரேஷன் வந்து லெபனனில் செய்கிறது சரியில்லை, பொதுமக்களுக்கு ஆபத்து வரும், நீங்கள் ஹெசபல்லாவை மட்டும் அட்டாக் பண்ணுறது ஓகே. இப்போ நஸ்ரல்லாவே காலி, ஹெசபல்லாவின் மொத்த சீஃபின் கமாண்டர்ஸே காலி. இங்கே பாருங்கள், ஹாசன் நஸ்ரல்லா வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மத கிளரிக்காக இருந்து மத அடிப்படையில் மக்களை இமோஷனலாக தூண்டி ஆல்மோஸ்ட் 30-35 வருடங்களாக இந்த ஹெசபல்லாவை அந்த ரீஜன்லேயே ஒரு பெரிய ஃபோர்ஸாக உருவாக்கிய மனிதன். இஸ்ரேல் கொடுத்த வார்னிங், நீ இப்படி பண்ணக்கூடாது, மக்களை உசுப்பேற்றக்கூடாது, இந்த ரீஜனில் முக்கியமாக மிடில் ஈஸ்ட் ரீஜனில் மத அடிப்படையில் அமைதியை கெடுக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் எத்தனையோ முறை வார்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேலுடைய வார்னிங்கை இஸ்ரேலுடைய எச்சரிக்கையை உதாசீனப்படுத்துறது இக்னோர் பண்ணுறது எவ்வளவு கொடுமையான ஒரு முட்டாள்தனம் தெரியுமா? அதைத்தான் நஸ்ரல்லாவும் ஹெசபல்லாவின் கமாண்டர்ஸ் ஹெசபல்லாவின் தீவிரவாதிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மொத்த அமைப்புமே காலி. இன்னும் ஹெசபல்லாவில் 50,000, 60,000, 70,000 வீரர்கள், அதாவது தீவிரவாத வீரர்கள் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. எந்த ஒரு பெட்டாலியன்ஸுக்குமே எந்த ஒரு படை பிரிவுக்குமே தலைவர்கள் கிடையாது. அவாவன் எடுக்கிறது தான் இனிமே ஆயுதம், அவாவன் போடுறது தான் சட்டம், அவாவன் போடுறது தான் கட்டளை. இப்படி எந்த ஒரு ஆர்மியுமே எந்த ஒரு அமைப்புமே செயல்பட முடியாது. நஸ்ரல்லா என்னென்ன பேச்சு பேசினா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மதத்தை பயன்படுத்தி உலகத்தின் மொத்த அமைதியையும் கெடுக்கலாம் அப்படின்னு நினைத்த காமினேனி இந்த ஹானியே நஸ்ரல்லா. இப்போ என்ன கேட்டிங்கன்னா மீதம் இருக்கிறது ஈரானின் சுப்ரீம் லீடர் காமினேனி மட்டும்தான். அந்த ஈரானின் பிரசிடெண்ட் கூட கொஞ்சம் சட்டிலாக தான் சோபராக தான் பேசுகிறார். ஆனால் இந்த காமினேனி தொடர்ந்து அவருடைய வயதையும் தாண்டி பேசக்கூடிய பேச்சை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப காமன் கம்போஸ்டாக பேசுகிற மாதிரி பேசினாலும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரிலிஜியஸ் இன்ஸ்டிகேஷன் இருக்கும். இந்த உசுப்பேத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி அப்படியே பத்துன்னு பற்ற வைக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி பேசுவாப்பில். அதே மாதிரி தான் அந்த நஸ்ரல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில், அதே மாதிரி தான் ஹானியை பண்ணிக்கிட்டு இருந்தான், அதே மாதிரி தான் சின்வர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ யார் யார் எந்த மூலையில் காலியாயிருக்காங்கன்னே தெரியல. ஹானியை காலியானது தெரியும், மொத்த ஹெசபல்லா சீஃபின் கமாண்டர்ஸ் காலியானது தெரியும், நஸ்ரல்லா காலியானது தெரியும், சின்வர் காலி அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலுடைய சீக்ரெட் ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பு வந்து அதை அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா நாங்களே கொன்னாதான் அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நஸ்ரல்லாவின் இறப்பு மொத்த மிடில் ஈஸ்ட் ரீஜனுக்கே, ஏன் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஷாக்கிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப இன்ஸ்பைரிங் இன்ஃபர்மேஷன் இது, மக்களுக்கு சீக்கிரம் போக வேண்டிய ஒரு விஷயம் இது, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இது. உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, and stay fit, and always dream big in your life.
நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.